சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகமும் இளைஞர்களிடையே இந்திய பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கான அமைப்பும் இணைந்து நடத்திய 9வது வருடாந்திர சர்வதேச நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அப்போது சென்னை ஐஐடியில் இளையராஜா பெயரில் இசை கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. திரிபுரா ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி நல்லு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய இளையராஜா, இசையை கற்றுக்கொள்வதற்காகவே குக்கிராமத்தில் இருந்து தான் சென்னை வந்ததாகவும் அப்போது இருந்த உணர்வே தமக்கு இப்பொழுதும் இருப்பதாக தெரிவித்தார். ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பதை விட அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தினால் அவரே சாதனை படைப்பார் என்றும் இளையராஜா கூறினார். இசை உலகில் தாம் சாதித்து விட்டதாக கருதவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உங்களுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலையில் கவனமாக அதில் ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு அர்ஜி ஏற்பட்டு ஒரு முயற்சியோட ஒரு ஃபயரோட ஒரு ஸ்பிரிட்டோட சேர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா எந்த இடத்தையும் அச்சீவ் பண்ணலாம். அந்த அச்சீவ்மெண்ட்டு நமக்கு அச்சீவ்மெண்ட்டாகவே தெரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல. அன்றைக்கி கிராமத்திலேருந்து எப்படி கிளம்பி வந்தனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதா நான் உணர்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி, ஐஐடி மாணவர் சேர்க்கையில் விளையாட்டுத் துறையினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படுவது போல கலாச்சாரத் துறையினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். ஐஐடியில் கலை மற்றும் பொறியியல் படிப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், உலகில் நிகழும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் அறிவியல் இருப்பதாக தெரிவித்தார். அந்த வகையில் மாணவர்களுக்கிடையே இசை ஆர்வத்தை ஏற்படுத்தி அதில் கற்பனை செய்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இசை மற்றும் கலாச்சார ஊக்குவிப்பு மையத்தின் தலைவர் பேராசிரியர் ராதாமோகன் திவாரி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். I strongly believe that they will actually produce certain things which is beyond the conception of human, that we will create certain systems which are very very innovative. He was ready to share all his knowledge so that India generates many, many more great composers. Composers who understand the global language of music and bring out great pieces that will be remembered as his illustrious green melodies that we are still evergreen in our mind.